ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகுமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எம்எஸ்சி காலேஜஸ் லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறதுக்கான பெஸ்ட்டான காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வந்துட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாராவது எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காலேஜ் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வந்துட்டு அந்த எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத, இந்த பெஸ்ட்டான காலேஜஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சில நம்பர்ஸ் காலேஜஸில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு 25 காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான காலேஜஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். ஸோ சென்னையிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த பெஸ்ட் காலேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லயலா காலேஜ் சென்னை. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பாரத் யூனிவர்சிட்டி சென்னை. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். அஞ்சு பாரத் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை. ஆறாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம். ஏழாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர். எட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாரத் போஸ்ட் கிராஜுவேட் காலேஜ் சென்னை. ஒன்பது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி. பத்து பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். ஸோ பதினொன்று அப்படின்னு பார்க்கும்போது பிரசிடென்சி காலேஜ் சென்னை. சென்னையிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காலேஜஸ் வந்துட்டு இந்த எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கொஞ்சம் ஃபேமஸான காலேஜஸாக வந்துட்டு இருக்குது. எப்பயும் போல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அந்த காலேஜஸ், லாயலா காலேஜாக இருக்கட்டும் இல்லை பிரசிடென்சி காலேஜாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோர்ஸுக்குமே வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி காலேஜஸ் தான். ஸோ அதில் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் நம்ம பிரசிடென்சி காலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான காலேஜ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர். பதிமூணு அமிர்தா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர். பதினாலு அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம். பதினஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் யூனிவர்சிட்டி சேலம். பதினாறு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் சென்னை. பதினேழு ராஜா சரபோஜி கவர்மெண்ட் காலேஜ் தஞ்சாவூர். பதினெட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பூர். பத்தொன்பது ஜேஜே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் புதுக்கோட்டை. இருபது ஏபிசி மகாலட்சுமி காலேஜ் ஃபார் உமன் தூத்துக்குடி. இருபத்தி ஒன்று விவேகானந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் நாகப்பட்டினம். இருபத்தி ரெண்டு எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. இருபத்தி மூணு சுவாமி தயானந்த காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் திருவாரூர். இருபத்தி நாலு மனோன்மணியம் சுந்தர்நாத் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி. இருபத்தி அஞ்சு சரஸ்வதி நாராயண் காலேஜ் மதுரை. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு காலேஜஸ் வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இருபத்தஞ்சு காலேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான காலேஜஸ் ஃபார் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது காலேஜஸ் பெஸ்ட்டான அந்த எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறதுக்கான பெஸ்ட்டான காலேஜஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே என்ன செய்யுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுகுமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயும் உங்களுடைய சஜஷன்ஸை சொல்லலாம். வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அதிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதுலேயும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த பெஸ்ட்டான காலேஜஸோடு வரேன். நன்றி.